இயற்கையாக இருக்கணும்னா அது துணி இல்லாமல் இருங்க. மனுஷன் அப்போ தான் இயற்கையாக இருந்தான். கோம்பலம் கட்டிட்டு இருந்தான் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. கோம்பலம் கட்டி இருக்க முடியுமா? இயற்கை விவசாயத்தை பண்ணிகிட்டு இருக்க பேசியிருக்கேன். அத்தனை பேரும் போய் கிராமத்தில் விவசாயம் பண்ணுங்க, ஏன் சிட்டியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுடைய மிக மிக முக்கியமான உடையாக இருக்குது தமிழ் பெண்களுக்கு. நைட்டி தான் பெண்களுடைய உடையாக இருக்குது. இப்போ நீங்கள் இயற்கை மருத்துவத்தில் வந்து ஒருத்தங்களுடைய இருதயத்தை எடுத்து இன்னொருத்தங்களுக்கு பொருத்த முடியுமா? ஒருத்தங்களுடைய கிட்னி எடுத்து இன்னொருத்தங்களுக்கு பொருத்த முடியுமா? ஒருத்தங்களுடைய கண் எடுத்து இன்னொருத்தங்களுக்கு பொருத்த முடியுமா? இயற்கை மருத்துவம், இயற்கை உணவு என்ற பெயரில் நடக்கும் பிரச்சாரங்கள் பற்றி உங்கள் கருத்து? நேத்துங்கிற நாளைக்கு நம்மளால் அந்த திரும்பி போக முடியுமா? நேத்துங்கிறது ஒரு கற்பனை, நேத்துங்கிறது ஒரு கனவு, திரும்பி போக முடியாது. மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரே ஒரு உண்மை என்னென்னா, மனிதன் திரும்பி போக முடியாது. இயற்கை உணவை பற்றி எல்லாத்தையும் பற்றி, இயற்கையாக இருக்கணும்னா அது துணி இல்லாமல் இருங்க. மனுஷன் அப்போ தான் இயற்கையாக இருந்தான். கோம்பலம் கட்டிகிட்டு இருந்தான் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. கோம்பலம் கட்டி இருக்க முடியுமா? சரி, எல்லோரும் போய் வந்து கம்மங்கூழ் கூடினா எல்லோரும் கூடிப்பாங்களா? இல்லை எல்லோரும் போய் இனிமேல் நான் விவசாயத்தை உற்பத்தி பண்ணுவாங்களா? எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த இயற்கை உணவு, இயற்கை விவசாயத்தை பற்றி பேசினவன் இருக்கான்ல, இவன் எவனாவது போய் 1 ஏக்கர் உழுது இவனே இயற்கை விவசாயம் செய்ய சொல்லுங்கள். யாரோ உற்பத்தி பண்ணால் நீ சாப்பிட்டு மீட்டிங் போட்டுட்ருப்பியா? யாரோ உற்பத்தி காட்டில் வேர்வை செஞ்சு எதாவது செஞ்சு வச்சா அதை சாப்பிட்டு நீ விளம்பரம் பண்ணிகிட்டு இருப்ப, பேசிக்கிட்டு இருப்ப. இயற்கை விவசாயத்தை பண்ணிகிட்ருக்க பேசியிருக்க அத்தனை பேரும் போய் கிராமத்தில் விவசாயம் பண்ணுங்கள், ஏன் சிட்டியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க? இது ஒரு ட்ரெண்டு, ஒரு ஃபேஷன், இதையும் ஒரு வியாபாரம் தான். அது நான் என்ன கேட்குறேன், பூமியை 1000 அடி 2000 அடின்னு போட்டு பம்ப் பண்ணி தண்ணி எடுத்துட்டீங்க. தேவையான அளவுக்கு 100 ஆண்டுகளில் நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி கெமிக்கல் ஆக்கிட்டீங்க பூமியை பூரா. காற்றில் வந்து மாதம் உங்களுடைய மோட்டார் வாகனங்கள் உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் காட்டை வந்து அழிச்சிட்றீங்க, மரங்களும் கிடையாது. இன்னொரு பக்கம் கம்பெனியாக கட்டிட்டுருங்க. இன்னொரு பக்கம் வந்து தார் சாலைகளை 8 ரோடு 10 ரோடுன்னு போட்டு அந்த நிலத்தை பூரா எடுத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணி இன்னும் இதை விட மோசமாக பண்ண போகிறீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நான் இயற்கை விவசாயத்துக்கு திரும்பணும், இயற்கை உணவுக்கு திரும்பணும் அப்படின்னா சாத்தியமா? இயற்கை விவசாயம் யார் செய்கிறது? இந்த விளம்பரம் பண்ணுறவங்க, மீட்டிங்காக பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் போய் 1 ஏக்கர் கிராமத்தில் வாங்கி வச்சுக்கிட்டு அங்கே போய் உட்காந்து அந்த விவசாயத்தை பண்ணி அவங்க சாப்பிட்டு அவங்க 100 வருஷம் வாழட்டும். இன்றைக்கி என்ன சாத்தியம்? அளவை குறைக்க முடியுமான்னு முயற்சி எடுக்க முடியும். திருப்பி இயற்கை விவசாயத்தெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் போய் இன்றைக்கி பாலித்தீன் பை தவிர்க்க முடியுது அவங்களால? இன்னொன்று சொல்கிறேன், எல்லோரும் இப்போ ஃபோனில் சோறு ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு டெலிவரி பண்ணி அவன் வாங்கி தின்னுட்டுருக்கான். இந்த காலத்தில் ஒருத்தன் எவனாவது கிராக்கை வந்து நான் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன், இயற்கை உணவு சாப்பிடுங்க அப்படின்னு ஒருத்தன் டிவியில் பேசுகிறதெல்லாம் இப்போ உண்மைன்னு நம்ம நம்ப வேணாமா? விளம்பரம் வரதெல்லாம் நம்ம உண்மைன்னு நம்ப வேண்டாம். விவசாயம் செய்கிறவன் அங்கே விவசாய கிடக்கிறான். இங்கே டிவியில் பேசுகிறவன் முறாக்கு வந்து இயற்கை விவசாயம் மிக முக்கியம்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு டிவியில் வந்து இயற்கை விவசாயம் முக்கியம்னு முத காட்சியில் வரும், 2வது காட்சியில் என்னென்ன உரங்களை போட்டால் இவ்வளோ விரைவாக உற்பத்தி பண்ணலாம்னு இன்னொரு டிவியில் காட்டுவான். இல்லை அதே டிவியில் ஒரு நேரம் கழிச்சு காட்டுவான். எது சாத்தியமோ அதை மட்டும் தான் பண்ணணும். அளவை குறைக்குங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. திருப்பி திரும்புங்கன்னு சொல்கிறதோ அல்லது அதெல்லாம் தான் 150 வருஷம் வாழலான்னு சொல்கிறதோ சாத்தியம் இல்லை. இன்னும் பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு சொன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் இயற்கை விவசாயம் தான் சாப்பிட்டாங்க. அப்போ 40-50 வயசுலேயே செத்து போயிட்டாங்க எல்லாம் ஜனங்கள்லாம். உண்மையாக இல்லையா? நான் சொல்கிறது முரண்பாடாக இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு எல்லாம் காற்று ஃப்ரீயாக இருந்தது, சுத்தமாக இருந்தது, தண்ணி சுத்தமாக இருந்தது, நிலம் சுத்தமாக இருந்தது, எல்லாம் இருந்த மனுஷன் ஏன் செத்து போயிட்டான்? சரி, இவ்வளோ மக்களுக்கு உற்பத்திக்கு என்ன, இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி 6 மாத பயிர் 8 மாத பயிரை உற்பத்தி பண்ணால் உங்களுக்கெல்லாம் எங்கே இருந்தது வடித்து கொட்டுறது? ஃபோனில் ஆர்டர் பண்ணுறீங்களா? சோறு எங்கேருந்து வரும்? இதெல்லாம் இல்லை. புத்தி உலகத்திலே மிகச்ச எளிய விஷயமும் கஷ்டமான விஷயம் என்னென்னா, புத்திமதி சொல்கிறது. பிறருக்கு புத்திமதி சொல்கிறது ரொம்ப எளிது, ஆனால் அதை நீங்கள் பின்பற்றுங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். இந்த இயற்கை விவசாயத்தை பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய அல்லது விளம்பரப்படுத்தக்கூடிய அதை ரொம்ப மிக முக்கியம்னு பேசக்கூடிய அத்தனை பேரும் உடனடியாக அந்த அரசாங்க வேலையெல்லாம் ரிசைன் பண்ணி கிடச்சிட்டு, தனியார் கம்பெனி வேலையெல்லாம் ரிசைன் பண்ணி கிடச்சிட்டு, இவனெல்லாம் போய் ஏறு மாட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த விவசாயத்தை போய் பண்ணட்டும். பண்ணி 100 ஆண்டுகளாக அவங்க சாதனையை சொல்லட்டும். அதன் பிறகு வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி அவங்க பேசட்டும். இல்லாத போது இன்றைக்கி டிவியில் காட்டுறாங்கிறது ஏதாவது உளறி கொட்டக்கூடாது.
அப்புறம் சொல்லுங்கம்மா. இயற்கை மருத்துவம் முக்கியமாக கேட்டதே அதுதான். இயற்கை மருத்துவம், இயற்கை மருத்துவம்னு ஒன்று சித்தர்கள் காலத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பச்சிலை மருந்து அது ஒரு அளவுக்கு தான் பயன்படும் நான் நம்புகிறேன். மருத்துவத்துறை இன்றைக்கி வந்து நம்ம கிராமப்புறங்களில் பேய் பிடிச்சிட்டா வேப்பிலை ஓட்டுறாங்க. அந்த காலத்தில் வந்து குழந்தை பிறந்தால் வேப்பிலையில் படுக்க வச்சாங்க. அந்த காலத்தில் வந்து பெரும்பான்மை மனிதர்கள் இறந்து போனது வந்து பிரசவத்தின் போது வந்து இறந்து போயிருக்காங்க. போதிய மருத்துவ வசதிகள்லாம் இல்லை, அதிகபட்சமான இறப்புகள் மருத்துவ வசதி இல்லாததால் தான். இன்றைக்கி இவ்வளோ வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு இறப்பு விதத்தை நம்மளால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியல. இந்த சூழ்நிலையில் இயற்கை மருத்துவம்னா என்ன? அது இயற்கை மருத்துவம் மண்ணில் போய் கிணத்துக்குள்ளே படுத்துக்கிறதா, மண்ணை சேரை பூசிட்டு கிடக்கிறதா, இதெல்லாம் 2018 இவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்குறது, நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு வேடிக்கையாக இருக்குது. சாத்தியம் இல்லை. என்னன்னா இயற்கை மருத்துவம்னு ஒன்று இருந்தனால் இன்றைக்கி அரி இந்த மேற்கத்திய மருத்துவம் தான் வெற்றி நமக்கு அதிகமாக கொடுத்துருக்கு. தமிழக நம்முடைய மற்ற மருத்துவ முறைகளோடு ஒப்பிடும்போது மேற்கத்திய முறை ஆங்கில மருத்துவம் தான் நமக்கு அதிகமான வெற்றியை கொடுத்துருக்கு. அது உடனடியாக விடுதலையை கொடுக்குது. நீங்கள் அதை நோக்கி போவீங்களா? திரும்பவும் நான் வந்து 6 மாதம் குள்ளு சொத்தலே படுத்துருப்பேன்லாம் சொல்கிறதுக்கான சூழல் இல்லை. ரெண்டாவது, அன்னைக்கு மனிதர்கள் வாழ்ந்த முறை வேறு, இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை முறை வேறு. இன்றைக்கி திருப்பி நான் அதை போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே இன்றைய வாழ்க்கையில் சாத்தியம் இல்லை. அப்புறம் இயற்கை மருத்துவ முறையில் நம்ம கண்ட வெற்றிகளை விட இன்றைக்கி நம்ம காணக்கூடிய வெற்றிகள் அதிகம்தான். இப்போ உதாரணம், ராக்கெட் இல்லாமல் இருக்க முடியுமா? விமானம் இல்லாமல் இருக்க முடியுமா? செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்க முடியுமா? ஃபேஸ்புக் இல்லாமல் இருக்க முடியுமா? இதெல்லாம் விட்டுருங்களேன், இயற்கைக்கு போவோம் நம்ம எல்லோரும். இயற்கை மருத்துவம் பயன்படுத்தலாம், இயற்கை உணவு சாப்பிட்லாம், இயற்கை உணவு உற்பத்தி செய்யலாம், எல்லாமே இயற்கைக்கு போகலாம். இதெல்லாம் உடனே தயாரா? அப்படி தயார்னா 1000 பேர் போய் முதல்ல இதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் வாழ்நாள் அர்ப்பணிங்க இதுக்காக. அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் வெற்றி அடைஞ்சதன் விளைவாக ஜனங்கள் எல்லாமே தானாக வந்துடுவாங்க. இப்போ யாரும் சொல்லி வந்து வரல. இப்போ தமிழ்நாட்டுடைய மிக முக்கிய முக்கியமான உடையாக இருக்குது தமிழ் பெண்களுக்கு, நைட்டி தான் பெண்களுடைய உடையாக இருக்குது. இது என்ன பண்ணுவீங்க? யார் சொல்லி இதுக்கு வந்தாங்க? இப்போ ஸ்டிக்கர் போட்டுன்னு ஒன்று இன்றைக்கி எல்லாருக்கும் நெத்தியில் இருக்குது. இது யார் வந்து சொல்லி கொண்டாந்தாங்க? காலம்ங்கிறது வாழ்க்கை முறைங்கிறது மாறிக்கிட்டே போகிறது, பின்னோக்கி போகிறது இல்லை. நம்ம ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கிறையாங்கிறது வேறு விஷயம், தவிர்க்க முடியாது. நான் திரும்ப திரும்ப நம்புறது என்னென்னா, இந்த வேகத்தை குறைக்க முடியுமான்னு தான் முயற்சி எடுக்கிறோம். இந்த 2018 இல்லை, 1990 2018 இந்த 20-30 ஆண்டுகளில் தமிழ் சமூகம் அல்லது இந்திய சமூகம் உலக சமூகம் சந்திச்சிருக்க அனைத்து விதமான கலாச்சார மாறுபாடுகள் இருக்குல்ல, அது பிரம்மாண்டமானது. அது எல்லா துறையிலும் நடந்திருக்கு. உணவு உற்பத்தியில், தொழில் உற்பத்தியில், போக்குவரத்தில், தொலைபேசி தொடர்பில், மருத்துவத்தில், எல்லாமே சாத்தியமாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ நீங்கள் இயற்கை மருத்துவத்தில் வந்து ஒருத்தங்களுடைய இருதயத்தை எடுத்து இன்னொருத்தங்களுக்கு பொருத்த முடியுமா? ஒருத்தங்களுடைய கிட்னி எடுத்து இன்னொருத்தங்களுக்கு பொருத்த முடியுமா? ஒருத்தங்களுடைய கண் எடுத்து இன்னொருத்தங்களுக்கு பொருத்த முடியுமா? இன்றைக்கி செயற்கை கால்கள் பொருத்துகிறாங்க. கை துண்டாடப்பட்ட 2 பேருக்கு செயற்கை கால்கள் கைகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியும் விஞ்ஞான வளர்ச்சியில் நம்ம வேறு ஒரு விதமான அறிவியல் பயன்பாட்டை நம்ம பயன்பட்டுருக்க ஒரு காலத்தில் வந்து நான் திருப்பி வந்து இயற்கையை நோக்கி போகிறேன் அப்படின்னா போங்க, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இது வந்து நாடகம்னு நான் நினைக்கிறேன். இவங்க சொல்கிறவங்க எல்லாம் நாடகம் நடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லா விதமான விஞ்ஞானத்தையும் இவங்க பயன்படுத்திக்குவாங்க. யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் இயற்கையாக இருங்க, இயற்கை விஞ்ஞானத்தை பின்பற்றுங்க, இயற்கையை நீங்கள் போய் வாழுங்கன்னு இது ஒரு உபதேசம். இவர் ஏசி காரில் உட்காந்து போய்கிட்டு ஜனங்க நடந்து போனால் உடலுக்கு ஆரோக்கியம்னு சொல்கிற மாதிரி, ஆகாய விமானத்தில் போயிட்டு இயற்கை விவசாயம் பண்ணுன்னு சொல்லி புத்திமதி சொல்கிற மாதிரி இருக்குது. சாத்தியமில்லைன்னு தோணுதுமா? தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.